वेलकम टू मदुरा कोचिंग ऑनलाइन क्लासेस फॉर द सब्जेक्ट माइक्रो प्रोसेसेस एंड माइक्रो कंट्रोलर्स फॉर बोथ द ब्रांचेस ट्रिपल ई एंड ईसीई टीएनईबी एई एंड टीआरबी सिलेबस कवर பண்ணிட்டு இருக்கோம் சோ இந்த ஸ்டாக் அப்படிங்கற ஒரு டாபிக்ல மட்டும் உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன் சோ ஸ்டாக்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க நம்ம கரண்டா இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு இல்லையா அதனுடைய அட்ரஸ் கொடுக்க அதனுடைய அட்ரஸ் வந்து நமக்கு ஸ்டாக்ல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் நமக்கு ப்ரோக்ராம் கவுண்டர்ல இருக்கும் இது இன் கேஸ் ஆஃப் 8085ல சரியா 8086ல பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை ப்ரீ ஃபெட்ச் பண்ணி நம்ம பஸ் இன்டர்ஃபேஸ் யூனிட் இன்ஸ்ட்ரக்ஷன் கியூக்கு கொடுத்துரும் சரியா புரியுதா சோ ப்ரோக்ராம் கவுண்டர் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸ் கொடுக்கிறது அண்ட் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் என்ன மேம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா சோ இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம அந்த ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் பார்க்கும்போது அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அதுக்கு அடுத்தது டி கோடர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பார்த்தோம் இல்லையா 85லையும் பார்த்தோம் நம்ம 86லையும் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர் அப்படிங்கிறத பார்த்தோம் சோ ஜென்ரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்ல நமக்கு ஆப் கோட் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்ல இருந்து அந்த ஆப் கோடை எடுத்து தான் நம்ம டி கோட் பண்ணி கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் சரியா புரியுதா சோ நமக்கு நம்ம ஆபரேஷன் என்ன வேணா நம்ம எழுதலாம் நம்ம ப்ரோக்ராம் எது வேணாலும் நம்ம எழுதலாம் ஆனா பாத்தீங்க அப்படின்னா அதுல நம்ம ஆப் கோட் ஆபரேட்டர் ரெண்டு இருக்கு இல்லையா அந்த ஆப் கோடை நம்ம டீ கோட் பண்ணாம நமக்கு கண்ட்ரோல் சிக்னல் ஜென்ரேட் ஆகாது கண்ட்ரோல் சிக்னல்ல என்னன்னா நம்ம என்ன ஒர்க் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மூவ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மூவ் ஏ கமா பின்னு எழுதிருக்கீங்க இல்ல ஏஎக்ஸ் கமா பிஎக்ஸ் எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல மூவ்ங்கிறது தான் நமக்கு ஆப் கோடு அதுதான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர்ல இருக்கும் சோ அதை நம்ம டீ கோட் பண்ணணும் சரிங்களா டீ கோட் பண்ணி நம்ம மெஷின் ரீடபிளா நம்ம கொடுத்தோம் அப்படின்னாதான் நமக்கு என்ன ஆகும் கண்ட்ரோல் சிக்னல் ஜென்ரேட் ஆகும் அதாவது டீகோட் பண்றதே கண்ட்ரோல் சிக்னல்ஸ் ஜெனரேட் பண்றதுக்கு தான் சரியா புரியுதா அண்ட் ஒன் மோர் திங் ஸ்டாக் பாயிண்டர் அப்படிங்கிறதுங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சோ சம் பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி வந்து ஸ்டாக் அப்படிங்கறது இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இதுல வந்து நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஐ மீன் டாப்ல வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஸ்டாக் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்க ரீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க ஸ்டாக் பாயிண்டர் வந்து கரண்டா எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் சோ ஒன் மோர் திங் உங்களுக்கு புக்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரண்ட் இன்ஸ்ட்ரக்ஷனோட சேர்த்து இன்னொன்னு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ரிட்டர்ன் அட்ரஸும் இதுல இருக்கும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா சோ ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நான் இந்த பாயிண்ட் சொல்லி இருக்கேன் சோ இன்டரப்ட் எல்லாம் வரும்போது நமக்கு ரிட்டர்ன் அதாவது ஒரிஜினல் ப்ரோக்ராமுக்கு எந்த அட்ரஸ்க்கு நம்ம ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிற அட்ரஸும் ஸ்டாக்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரியா சோ ஸ்டாக்ல நமக்கு கரண்ட் எக்ஸிகியூஷன் மட்டும் இருக்காது ரிட்டர்ன் அட்ரஸும் இருக்கும் புரியுதா சோ புஷ் பாப் பத்தி உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா புஷ்னா என்ன பாப்னா என்னன்னு சொல்லி தெரியுது சோ புஷ் அப்படின்னாக்கா வந்து நீங்க ஸ்டாக்குள்ள டேட்டாவை போட போறீங்க தட் இஸ் ரைட் பண்ண போறீங்க நீங்க அதே வந்து வெளியில எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா நம்ம பாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா ஸ்டாக் பாயிண்டர்னா என்ன புஷ்னா என்ன பாப்னா என்ன ஸ்டாக்னா ஃபர்ஸ்ட் என்ன அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் கவுண்டர்னா என்னன்னு புரியுது இல்லையா சோ இன்னொரு விஷயம் நான் கேட்டிருந்தேன் இந்த ஸ்டாக்ல நமக்கு எந்த டேட்டாவுமே இல்ல அப்படின்னா சோ நமக்கு இன்னொரு விஷயம் இந்த புஷ் பாப் அப்ப வந்து நமக்கு இந்த இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட்ல உங்களுக்கு நிறைய க்வெஸ்சன்ஸ் வருது இல்லையா சோ ப்ரோக்ராம் கவுண்டர் சொல்லும் போது சொல்லியிருந்தேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் போகும்போது அங்க ப்ரோக்ராம் கவுண்டர் இட் வில் பி இன்கிரிமெண்டட் பை ஒன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லையா இங்க புஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்டாக்ல இந்த ஃபைனலா இங்க சொல்றோம் பாத்தீங்களா இங்கதான் ஹையஸ்ட் அட்ரஸ் இருக்கும் சரியா சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஹையஸ்ட் அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஒரு டேட்டாவை இப்ப உள்ள போடுறீங்க தட் இஸ் புஷ் பண்றீங்க அப்ப இங்க ஃபுல் ஆயிருமா இந்த இடம் அப்ப இது மேல இப்படி மூவ் ஆகுமா அடுத்த டேட்டா போடும்போது இது ஃபுல் ஆயிட்டு இங்க மேல மூவ் ஆகுமா சோ ஒவ்வொரு டைம் போகும்போதும் புஷ் பண்ணும்போதும் நமக்கு இந்த டேட்டா டிக்ரீஸ் ஆயிட்டே போகும் புரியுதுங்களா சோ பாப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் வெளியில எடுப்பீங்களா அப்ப நமக்கு இன்கிரிமெண்ட் ஆயிட்டே போகும் சரிங்களா புரியுதா சோ இது எல்லா கேஸ்லயுமே இதுதான் ஜெனரல் கேஸ் புரியுதா சோ 8085 ஆகட்டும் நீங்க 86 ஆகட்டும் 86 பார்க்கும்போது நம்ம மெமரி செக்மெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம் அங்க ஸ்டாக் பத்தி அதிகமா சொல்றது இல்ல அங்க இன்டரப்ட் பார்க்கும்போது மட்டும் தான் நம்ம ஸ்டாக் பத்தி பாத்துருந்தோம் இல்லையா சோ இப்போ உங்களுக்கு ஸ்டாக்னா என்னன்னு புரியுதா சோ புஷ்னா என்னன்னு புரியுது பாப்னா என்னன்னு புரியுது இல்லையா சோ ஒன் மோர் திங் நீங்க டி ஸ்டேட்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா சோ ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இல்லைனாக்கா வந்து டிஏஏ இதுக்கெல்லாம் மட்டும் ஏன் மேம் வந்து நமக்கு 6 ஃபெட்ச் ஸ்டேட்ஸ் தேவைப்படுது ஏன்னா நமக்கு ஃபெட்ச் அப்படின்னாவே வந்து 4 டி ஸ்டேட்ஸ் தானே மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அதுக்குரிய எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் சரியா சோ ஒன் மோர் திங் இன்னொரு க்வெஸ்சனும் நீங்க கேட்டிருந்தீங்க அந்த யூஎல்எஸ்ஐ அதை பத்தி வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தீங்க இல்லையா சோ அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்கு நீங்க கேட்ட க்வெஸ்சன்லயே ஆன்சர் இருக்கணும் நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் சோ தட் அது ஒண்ணும் இல்லைங்க 1 lakh இருந்து நீங்க 10 lakhs ஆகட்டும் 1 lakh மேல போயிடுச்சு அப்படின்னாவே அதை நீங்க யூஎல்எஸ்ஐ கொண்டு போயிடுவீங்க சரிங்களா புரியுதா சோ ஒன் மோர் திங் நம்ம விஎல்எஸ்ஐயே பாத்தீங்கன்னா அப் டு 1 lakh இல்லைனாக்கா 10 வரைக்கும் வந்துருங்க புரியுதுங்களா நம்ம வந்து இந்த கவுண்டிங் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் அப்ராக்ஸிமேட் கவுண்டிங் தான் புரியுதா சோ அவங்க க்வெஸ்சன் எப்படி கேட்பாங்கன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 10 கேட்ஸ் இருந்தா எவ்வளவு லெஸ்
தென் 10 கேட்ஸ் இருந்தா எவ்வளோ, 100 கேட்ஸ் இருந்தா எவ்வளோ, 1000 கேட்ஸ் இருந்தா எவ்வளோ, அதாவது நம்ம டிரான்சிஸ்டர் மேக் பண்ண போறோம் இல்லையா அதுல எவ்வளவு கேட்ஸ் வச்சு மேக் பண்றோம் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. சரியா புரியுதா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த நீங்க இந்த மீன் கேட்ஸ் பத்தி சொல்றதுனால சொல்றேன், ஐ மீன் இந்த கவுண்டிங் பத்தி சொல்றதுனால சொல்றேன். சோ மூரேஸ்லான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லா இருக்கு இல்லையா, சோ ஈச் அண்ட் எவ்ரி 18 மந்த்ஸ் ஒரு முறை நம்ம டிரான்சிஸ்டருடைய கவுண்ட் டபுள் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா, இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சரியா, இந்த மூரேஸ் லா பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நினைக்கிறேன், இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். சரியா, ஓகே, இப்ப இந்த ரெண்டு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் தானே. சோ இன்னொன்னு நம்ம டி ஸ்டேட்ஸ் பத்தி மட்டும் சொல்லணும், அதை நான் சொல்லிடுறேன். சோ ஒன் மோர் திங், இன்னொரு டவுட்டும் கேட்டிருந்தோம் இல்லையா, சோ MUL AX கமா BX அப்படின்னு சொல்லி சொல்றோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இதனுடைய ரிசல்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து AX-ல இருக்கு 0002 வச்சுக்கோங்களேன். இப்ப அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா ஒரு 0013 வச்சுக்கோங்களேன். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 32 பிட் கிடைக்குமா இல்ல 16 பிட் தான் கிடைக்குமா? ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல வந்து ஒரு இது கொடுக்கும் போது சொல்லியிருந்தோம் DX AX அப்படின்னு சொல்லிட்டு AX into 16 பிட் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்த உடனே கண்டிப்பா உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் தெரிஞ்சிடும். இப்ப நான் இந்த இடத்துல சொல்லல, ஏன்னா நீங்க பண்ணி பார்க்க மாட்டீங்க, யாருமே பண்ணி பார்க்க மாட்டீங்க, மறந்துடுவீங்க. அதனால இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, நார்மல் மல்டிப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கு என்ன டேட்டா கிடைக்குது அப்படின்னு நீங்க போஸ்ட் பண்ணுங்க குரூப்ல. சரியா, சோ எல்லா டவுட்ஸ் குரிய ஆன்சர்ஸும் நான் ஓரளவுக்கு கொடுத்துட்டேன் நினைக்கிறேன். ஸ்டில் கன்ஃபியூசிங்கா இருந்தது அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க. சரியா புரியுதா? சோ இப்ப நம்ம மெமரி இன்டர்ஃபேஸிங் போயிடலாமா? ஸோ நமக்கு மெமரி இன்டர்ஃபேஸிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 80-85 ஆகட்டும் இல்லை 86 ஆகட்டும், மெமரி இல்லைனா ஐஓ இன்டர்ஃபேஸிங்லேருந்து ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா, அது எப்படி இருக்கலாம் அப்படின்னா அட்ரஸ் லைன்ஸ் டேட்டா லைன்ஸை வச்சு கெப்பாசிட்டி கேட்கலாம், இல்லைனாக்கா எவ்வளோ நம்பர் ஆஃப் மெமரி சிப்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்கலாம், இல்லைனா நம்ம வந்து ஐஓ மேப்டு ஐ மீன் மெமரி மேப்டு ஐஓ, ஐஓ மேப்டு ஐஓன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம், அதுலேருந்து கொஷின் கேட்கலாம். சரியா புரியுதா? சோ இப்ப வந்து உங்களுக்கு ஜென்ரலா மெமரினா நம்ம வந்து நம்ம செக்மெண்ட்ஸா பிரிச்சு யூஸ் பண்றோம் சொல்லிருக்கோம் இல்லையா, சோ அதுவும் டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ் பத்தியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம 85 எப்படி இன்டர்ஃபேஸ் பண்றோம் அண்ட் தென் 86 எப்படி இன்டர்ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பாத்திரலாம். சரியா, சோ இப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெமரி சிப்ஸ் சொல்றோம் இல்லைங்களா, சோ சிப்னாக்கா நான் ஒண்ணும் இல்லைங்க நம்ம ஐசி தான். சரியா, சோ நம்ம மெமரி சிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓல்டன் டேஸ்ல மேக்னெட்டிக் கோர் மெமரி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒண்ணும் இல்ல இங்க வந்து நமக்கு ஐ மீன் காப்பர் வயர்ஸ் வச்சு இப்படி ரோல் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்போம். இதுல நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா, இதை வந்து நம்ம ஆக்டிவேட், இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரோவையும் காலமையும் ஆக்டிவேட் பண்ணா இந்த காயில் நமக்கு ஆக்டிவேட் ஆகும், தட் இஸ் இந்த கோர் ஆக்டிவேட் ஆகும். புரியுதா? சோ இது வந்து ஜென்ரல் ஃபர்ஸ்ட் ஓல்டன் கேஸ்ல. சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா தட் இஸ் மாடர்ன் மெமரி என்ன சொல்றோம் அப்படின்னா தட் மேக்னெட்டிக் செல்ஸ் ரீப்ளேஸ்ட் வித் டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா, சோ இந்த டிரான்சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நீங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வரும், டிஆர்பி ல வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய குவெஸ்டின் இல்லையா, சோ டி ரேம்ல வந்து என்ன இருக்கும், இல்ல டி ரேம் ஆகட்டும் எஸ் ரேம் ஆகட்டும் எதுக்கு ரெஃப்ரெஷிங் தேவைப்படும், இதெல்லாமே கேட்பாங்க இல்லையா. சோ இது வந்து உங்களுக்கு கிளியரா நான் கீழே டேபிள் கலம் போட்டே சொல்லியிருக்கேன். சரியா, சோ நமக்கு ஓல்டன் டேஸ்ல இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் செல்ஸ் வி ரீப்ளேஸ்ட் வித் டிரான்சிஸ்டர்ஸ். சரியா, அண்ட் கோர் செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டி ஃபிளிப் ஃப்ளாப் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிருப்போம். புரியுதுங்களா? சோ இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப் அப்படிங்கறது நம்ம எஸ் ரேம் பார்க்கும் போது பார்ப்போம், சேம் இந்த டிரான்சிஸ்டர்ஸ் அப்படிங்கறது நம்ம டி ரேம் பார்க்கும் போது பார்ப்போம். புரியுதுங்களா? சோ ஒரு க்வெஸ்சன் வந்து டிஆர்பில கேட்டிருந்தாங்க, டிஆர் ஐ மீன் டி ரேம்ல வந்து நமக்கு எத்தனை டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கும், இல்லனா டி ரேம்ல எவ்வளவு டிரான்சிஸ்டர் நமக்கு கெப்பாசிட்டர் ஆக்ட் ஆகும் அப்படின்னு பாத்திருந்தோம். சரியா, இப்படி ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, அதுக்குரிய ஆன்சர் நான் கீழே சொல்றேன். சரியா, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம 85 ஆகட்டும் இல்ல 86 ஆகட்டும் இப்படிதான் நம்ம மெமரிஸ் வந்து பிளாக்ஸ் மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். சோ இங்க பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றதை விட ஓவராலா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கிராச் பேட் மாதிரி இப்படி டோட்டல் அக்சஸ் பண்ணாம இதை நம்ம பிரிச்சு பிரிச்சு யூஸ் பண்றோம். புரியுதுங்களா? அதுதான் இங்க பிளாக் பிளாக்கா போட்டிருக்கோம். இதுல நமக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் செலக்ட் ஆகிறத பொறுத்து அந்தந்த பிளாக்ஸ் வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகும். சரியா, சோ நம்ம மெமரி அப்படின்னு சொல்லி சொல்லும் போதே கண்டிப்பா நமக்கு அட்ரஸ் வேணும், டேட்டா வேணும் இல்லையா, ஏன்னா மெமரியில பர்டிகுலர் அட்ரஸ்ல பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்ல ரிட்ரீவ் பண்ணிக்கலாம் இல்லையா. சோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அட்ரஸ் டிகோடர் இருக்கும். சரியா, சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு டிகோடர், ஏன்னா நம்ம 741 ஐ மீன் LS138 அந்த டிகோடர் தான் இங்க யூஸ் பண்ணுவோம். சோ இப்போ நான் ஒரு வேர்ட் சொன்னலையா 741 LS138 அப்படி சொல்லிட்டு, சோ இந்த மாதிரி வந்து சிப்போட நேம்ஸ் எல்லாம் அவரோட உங்களுக்கு கேட்கலாம். இதெல்லாம் நீங்க டிஜிட்டல்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, இங்க நான் டிகோடர் அப்படிங்கறதனால சொல்றேன். நம்ம மைக்ரோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சிப்போட நேம் எதுல கேட்பாங்கன்னா நம்ம அடுத்து ஐஓ இன்டர்ஃபேஸிங் பாப்போம். சரியா, அதுல வந்து 8255 னா என்ன, பேரலலா, ஓகே, அடுத்து 8251 னா என்ன,
8253னா என்ன, 8279னா என்ன, 8257னா என்ன, 8254னா என்ன, இந்த மாதிரி இந்த சிப்ஸ் பேஸ் பண்ணி நம்ம क्वेश्चन வரலாம். புரியுதுங்களா? அந்த சிப்போட நேம் பேஸ் பண்ணி क्वेश्चन வரலாம்னு சொல்றேன். புரியுதா? ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இதுல வந்து நம்ம டேட்டாபேஸ் ஒண்ணு இல்லைங்க, இந்த இடத்துல நம்ம மைக்ரோ ப்ராசஸர் இருக்க மாதிரி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? இப்போ என்ன தெரியுமா உங்களுக்கு டவுட் வரும், மேம் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் இங்க இருக்குமா எடுத்துக்கிட்டா மெமரி வெளியே இருக்குமா? மேம் ஆமா வெளியே தான் இருக்கும், ஏன்னா நமக்கு மைக்ரோ ப்ராசஸர்ல ஆன் சிப் மெமரி கிடையாது. சரிங்களா? சோ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி நீங்க யூஸ் பண்ணி பண்ண போறீங்க. அது எல்லாத்தையும் ஒரே ஒரு போர்டுல போட போறீங்க. நம்ம சிப் 8085 ஆட்டோ இல்ல 86 உடைய சிப், அதுக்கப்புறம் நம்மளோட மெமரி. புரியுதுங்களா? சோ இப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னா இங்க அட்ரஸ் இன்புட் கொடுக்கலாமா? சோ இங்க 3 இன்புட் அட்ரஸ் இன்புட் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா 8 அவுட்புட் வரும். சோ இதை எப்படி சொல்லிடலாம், நம்ம 3x8 டிகோடர்னு சொல்லி சொல்லிடலாம். புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு என்னென்ன நம்ம கண்ட்ரோல் சிக்னல்ஸ் வேணும்னா ரீட் ரைட். சோ ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் நம்ம பின் டயகிராம் பார்க்கும்போதே பார்த்திருக்கோம். ரீட் ரைட் பாத்தீங்க அப்படின்னா ரீடுங்கிறது ஆக்டிவ் ஹை சிக்னல், ரைட் அப்படிங்கறது ஆக்டிவ் லோ சிக்னல். சோ அதுக்கேத்த நம்ம என்ன லாஜிக் கொடுக்கறோமோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு ரீட் ரைட் ஆபரேஷன் நடக்கும். சரியா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சிப் செலக்ட். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்ட்ரோல் சிக்னல். ஏன் அப்படி சொல்றோம்னா நமக்கு நம்ம மெமரி சிப்ஸ் வந்து மைக்ரோ ப்ராசஸர் கூட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்றோம் இல்லையா, அப்போ அந்த சிப்பை எனேபிள் பண்றது இந்த சிப் செலக்ட் தான். எனேபிள் புரியுதுங்களா? இங்க வந்து நான் உங்களுக்கு கிளியரா ப்ரீசெட்னா என்ன கிளியரா என்னன்னு இன்னும் சொல்லல நானு. சரியா? நான் இது 0 சொல்றீங்க 1 சொல்றீங்க அப்படி நினைக்காதீங்க, நான் அத பத்தி இன்னும் சொல்லல. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா நீங்க அப்பதான் போய் பாப்பீங்க, இல்லனா அப்படியே மறந்துடுவீங்க. ஒரு சிலர் தான் நோட்ஸ் எடுப்பீங்க. சரியா? அதுக்காக தான் சொல்லல நானு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா அட்ரஸ் டிகோடர் பத்தி சொல்லிட்டேன், முன்னே சொல்லிட்டேன் இல்லையா 3x8 அப்படினு சொல்லி சொல்லிட்டேன். அத ஜெனரலா எப்படி சொல்றோம் அப்படினா n அட்ரஸ் லைன்ஸ்க்கு நமக்கு அவுட்புட்ல 2n லைன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? இது டிகோடருடைய வர்க். சோ இதுல வந்து ஜெனரல் கேஸ் போட்டிருக்கேன். சோ தட் இஸ் 3 இன்புட்ஸ், தட் இஸ் 3 இன்புட் அட்ரஸ் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். அவுட்புட்ல நமக்கு 8 அட்ரஸ் லைன்ஸ் டிகோட் ஆகும். சரியா? சோ நம்ம இதுல எப்படி சொல்லிடலாம், 3 வேரியபிள்ஸ்க்கு 2 to the power of 3, தட் இஸ் 8 காம்பினேஷன்ஸ் நமக்கு வரும் சொல்லி சொல்லிடலாம். இதெல்லாம் வந்து நீங்க டிஜிட்டல்லயே படிச்சிருப்பீங்க இந்த டிகோடருடைய ஒர்க்கிங் எல்லாம். அதனாலதான் நான் என்ன டைப் ஆஃப் டிகோடர் மட்டும் சொல்லிட்டு போறேன். சரியா? சோ 3x8 டிகோடர் அப்படின்னு மட்டும் சொல்றேன். புரியுதுங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 2 types ஆஃப் மெமரிஸ். சோ தட் இஸ் ரேம் ரோம் தான் வந்து நம்ம பேசிக்கா பார்க்க போறோம். இது ரெண்டுமே நமக்கு பிரைமரியில வருங்களா செகண்டரியில வருமா? எஸ் சோ இது ரெண்டுமே ரேம் ரோம் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டுமே நமக்கு பிரைமரியில வருமா செகண்டரியில வருமா? சரி யோசிங்க, நான் கீழே ஆன்சர் சொல்லியிருக்கேன். சரி இந்த இடத்துல பாஸ் வைப்போம். சரியா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் மெமரி பாத்திரலாம். சோ தட் இஸ் ரேம் ரோம் இப்ப சொல்லிட்டோம். சோ இது ரேம்ல பாத்தீங்க அப்படின்னா எஸ் ரேம் டி ரேம் இருக்கு. ரோம்ல பார்த்தோம் அப்படின்னா பி ரோம் அண்ட் தென் இபி ரோம் WEP ரோம். இதுக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் மெமரி. சரியா? புரியுதா? சோ இது எல்லாமே நமக்கு டெஃபினிஷன்ஸ் தெரியும். மேபி இதுல இருந்து க்வெஸ்சன் கேட்கலாங்கிறதுனால டெஃபினிஷன்ஸ் தான் சொல்லிட்டு வரேன். சரியா? சோ ரோம் பாத்தீங்க அப்படின்னா ரீட் ஒன்லி மெமரி, இட்ஸ் பிரைமரி மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? சோ நான் ஒன்னும் இல்லைங்க, இப்ப உங்க கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா அது உங்களோட செகண்டரி மெமரி, இல்ல ஒரு சிடியில கனெக்ட் பண்றீங்கன்னா அது உங்களோட செகண்டரி மெமரி இல்லையா? சோ ரோம் ரேம் ரெண்டுமே பிரைமரி மெமரி தான். அந்த பிரைமரி மெமரியில நம்ம ஃப்ரீக்வெண்டா எதை அக்சஸ் பண்றோம், எது வந்து கண்டிப்பா தேவைப்படும், அதாவது என்னன்னா உங்க பிசியை ஜஸ்ட் ஆன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் தேவைப்படும் சொல்றோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பிரிக்க போறோம். புரியுதா? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரோம் பாத்திரலாம். ரோம் அப்படின்னா நமக்கு ரீட் ஒன்லி மெமரி, சோ தட் இஸ் பிரைமரி மெமரியில இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டோம். அண்ட் போர்ஷன் ஆஃப் மெமரி தட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் நாட் கரப்டபிள் அண்ட் நான் வாலட்டைல். சோ இந்த நான் வாலட்டைல் அப்படிங்கிற வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம ரோம் அப்படின்னாவே நான் வாலட்டைல் சொல்லிடுவோம். அதுக்கு என்ன மீனிங், சோ பவர் ஐ மீன் பவர் ஆஃப் ஆனாலும் உங்க டேட்டா எரேஸ் ஆகாது. சரி அப்படியே தான் இருக்கும். சோ அதான் நம்ம வந்து நான் வாலட்டைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? சோ அப்போ நம்ம ரோம்ல எதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், இட் ஸ்டோர்ஸ் எசென்சியல் இன்ஃபர்மேஷன் டு பூட் அப். சரிங்களா? சோ டு பூட் அப் த பிசி அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? சோ அதாவது என்ன, நீங்க ஆரம்பிக்கும் போது நீங்க சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பூட்டப் பத்தி நல்லா தெரியும். பூட்டப் ப்ரோக்ராம் எங்க இருக்கும், இல்ல ஒரு சிலர் நீங்களே வந்து எஃப்ஐ எல்லாம் கிளிக் பண்ணி பூட்டப் பாப்பீங்க, ஃபர்ஸ்ட் F1 F2 அதெல்லாம் கிளிக் பண்ணி. சரியா? சோ அதான் நம்ம பூட்டப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரோம்ல ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லிட்டோமா, அப்போ வி கேனாட் ரைட் ஆர் ஆல்டர் டு திஸ் டைப் ஆஃப் மெமரி அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரேம், தட் இஸ் ரேண்டம் அக்சஸ் மெமரி, தட் இஸ் நம்ம ரீட் பண்ணிக்க
பண்ணிக்கலாம் இல்ல ரைட் பண்ணிக்கலாம். இதுவும் நம்ம பிரைமரி மெமரி. சோ இப்போ நாம எப்படி சொல்லிரலாம், நம்ம பிரைமரி மெமரியில எசென்ஷியலான இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது, விச் இஸ் நான் வாலட்டைல். சோ வி கேன் ஒன்லி ரீட் அப்படிங்கறது நம்ம ரோம்னு சொல்லிரலாமா. அதே மாதிரி பிரைமரி மெமரியில வி கேன் ரீட் அண்ட் ரைட் அண்ட் வாலட்டைல், வி கேன் ஃப்ரீக்வென்ட்லி அக்சஸ் அப்படிங்கறத நம்ம ரேம்னு சொல்லிரலாம். சரியா புரியுதா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரேம்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னு பார்த்தோம்னா, த ப்ரோக்ராம் டு பி எக்ஸிக்யூட்டட் ஆர் ஃப்ரீக்வென்ட்லி அக்சஸ்ட் பை த சிபியூ அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? சோ வி ஆர் காலிங் ரேம் ஆஸ் வாலட்டைல் மெமரி. சோ தட் இஸ் பவர் ஆஃப் ஆனா நமக்கு டேட்டா லாஸ் ஆயிடும். சரிங்களா? சோ இப்ப நீங்க வந்து ஒரு நம்ம வேர்ட்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க சேவ் பண்ணி வைக்கல, ஆனா பவர் ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்குமெண்ட் மறுபடியும் இருக்குமா? இருக்காது இல்லையா, சேவ் ஆகாது இல்லையா, அதுதான் இங்க நம்ம சொல்றோம். சரிங்களா? சோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு ரேம்ல தான் ஸ்டோர் ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? சோ இன்னொரு விஷயம், நீங்க உங்க லேப்ல வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி பாருங்க, கமெண்ட் கம்ப்யூட்டர்ல போயிட்டு அங்க ரேம் உடைய கெபாசிட்டி எவ்வளவு அப்படினு சொல்லி போட்டுருப்பாங்க உங்களுக்கு. சரியா? சோ நீங்க உங்க மொபைல்லயே நீங்க சொல்லலாம் 32 GB இல்லனா 500 MB ரேம் அப்படினு சொல்லி சொல்லுவீங்க. அந்த ஜிபி சைஸ்ல போறதெல்லாம் வேற. சரியா? இங்க நீங்க ரேம் சைஸ் பாத்தீங்க அப்படினா 500 MB ரேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. புரியுதா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா ரேம் ரோம் குறுக்க கூடிய பேசிக் டிஃபரன்ஸ் பார்த்தறலாம். சோ ரேம் அப்படிங்கிறது ரேண்டம் அக்சஸ் மெமரி அண்ட் ஹியர் ரீட் ஒன்லி மெமரி. சோ திஸ் இஸ் டெம்பரரி ஸ்டோரேஜ். சோ திஸ் இஸ் a பெர்மனன்ட் ஸ்டோரேஜ். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் டேட்டா இன் எம்பிஸ். சரியா? இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டோர் டேட்டா இன் ஜிபிஸ். சோ இப்ப உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன், ஜிபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? சோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் வாலட்டைல் அண்ட் திஸ் இஸ் நான் வாலட்டைல் அண்ட் யூஸ்ட் இன் நார்மல் ஆபரேஷன்ஸ். திஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டார்ட் அப் ப்ராசஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். சரியா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரைட்டிங் டேட்டா இஸ் ஃபாஸ்டர், இங்க ரைட்டிங் டேட்டா இஸ் ஸ்லோயர். விச் மீன்ஸ் இதுல இருந்து அக்சஸ் பண்றதா சொல்றோம். நீங்க யோசிக்கலாம், இங்க எப்படி மேம் ரைட் பண்ண முடியும்னு, இங்கிருந்து எடுக்கிறதா நம்ம மீன் பண்றோம் இந்த இடத்துல. சரிங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இங்க கண்டிப்பா ரைட் பண்ண முடியாதுங்க, இங்க இருந்து ரீட் பண்ணதான் முடியும். புரியுதா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரோம் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பி ரோம், அடுத்து இபி ரோம், அடுத்து ஃபிளாஷ், அடுத்து WP ரோம். சரிங்களா? சோ நம்ம இப்ப ரோம் அப்படிங்கறது என்னன்னு சொல்லிட்டோம், ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லிட்டோமா? சோ அப்படின்னா நம்ம மறுபடியும் ஆல்டர் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, ஒருவேளை வந்து வேற எதுக்காவது இதை யூஸ் பண்ணணும், இந்த சிப் வந்து ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதா அப்படிங்கறதுக்காக தான் அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் எல்லாம் வரும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பி ரோம், தட் இஸ் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. சரிங்களா? சோ மேபி ப்ரோக்ராம்டு பை யூசர், பட் ஒன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இட் கேனாட் பி சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அது பி ரோம். சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இபி ரோம். சோ தட் இஸ் எரேசபிள் பி ரோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ இட் கேன் பி ப்ரோக்ராம், ஐ மீன் ரீப்ரோக்ராம்டு டு எரேஸ் த டேட்டா. திஸ் ரோம் வில் பி எக்ஸ்போஸ்ட் டு யூவி லைட். சரியா? சோ பி ரோம்ல என்ன சொல்லியிருந்தோம், யூசர் பண்ணலாம் ஆனா ஒன்ஸ் பண்ணிட்டு ஆல்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா யூசர் பண்ணலாம், பண்ணினதே நம்ம மறுபடியும் ரீப்ரோக்ராம் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இப்ரோம் சிப்பை வந்து ஒரு அல்ட்ரா வயலட் ரேஸ் எக்ஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு எரேஸ் ஆயிடும். இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம சிப்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸுமே எரேஸ் ஆயிடும். சரிங்களா? சோ எரேஸ் ஆல் தி ப்ரீவியஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ். சோ ஃபிளாஷுடைய கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா இப்ரோம்க்கும் இஇப்ரோம்க்கும் சென்ட்ரல்ல தான் இருக்கும். சோ எரேஸ் டேட்டா பிஃபோர் ரைட்டிங் தி நியூ ஒன். சரியா? அண்ட் திஸ் இஸ் வெரி ஃபாஸ்டர். இன்னொரு விஷயம், ஃபிளாஷ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நம்ம வெரி ஃபாஸ்டர்ங்கிற ஒரு வேர்ட் யூஸ் பண்றோம் இல்லையா? சோ ஏடிசி டிஎஸ்சி பார்க்கும் போது அங்க ஃபிளாஷ் டைப்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபிளாஷ் நீங்க பேரலல் அப்படின்னு சொல்வீங்க, விச் இஸ் வெரி ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க. சரிங்களா? அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம இப்ரோம்ல பார்க்கும் போது இட் எரேஸ் ஆல் த ப்ரீவியஸ் டேட்டான்னு சொல்லியிருந்தோமா? இங்க பாத்தீங்க அப்படின்னா பிளாக்ஸ் கேன் பி எரேஸ்ட். சரிங்களா? பிளாக் அப்படின்னா மேல நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸா, இதுல வந்து ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இஇப்ரோம். சோ தட் இஸ் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோம். சரியா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா பை அப்ளைங் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம மேல இப்ரோம்ல என்ன பண்ணோம், அல்ட்ரா வயலட் ரேஸ்ல எக்ஸ்போஸ் பண்ணோம் இல்லையா, இங்க நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்றதுனால நம்மளால ரேஸ் பண்ண முடியும். அண்ட் போர்ஷன்ஸ் ஆஃப் த சிப் கேன் பி எரேஸ்ட். சரிங்களா? இதுல பைட் லெவல்ல பண்றோம். ஓகேவா? இது பிளாக் லெவல்ல பண்றோம். புரியுதுங்களா? பைட்னா ஒண்ணும் இல்லைங்க, 8 பிட்ஸா நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். இங்க சம் பிளாக்ஸா நம்ம பிரிச்சு பண்றோம் அர்த்தம். சரியா? புரியுதா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ரேம் பாத்திரலாம். சோ ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டி ரேம் அண்ட் தென் எஸ் ரேம் ரெண்டு இருக்கு இல்லைங்களா? சோ டி ரேம் அப்படின்னா நம்ம டைனமிக் ரேம், எஸ் ரேம் அப்படிங்கிறது ஸ்டாட்டிக் ரேம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஃபரன்ஸ், ஏன்னா இதுல இருந்து வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா DRAM, it is constructed of
டினி கெப்பாசிட்டர்ஸ் தட் லீக் எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டட் ஆஃப் சர்க்யூட் சிமிலர் டு டி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் மேலே சொல்லும் போது கோர் செல் வந்து டி ஃபிளிப் ஃப்ளாப்னு ஒரு இடத்துல சொல்லியிருந்த ஞாபகம் இருக்கா? ஸோ நமக்கு டி ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணி எஸ்ட்ராம நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் அ ரீசார்ஜ் எவ்ரி ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் டு மெயின்டைன் இட்ஸ் டேட்டா. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், சரிங்களா? ஏன்னா கெப்பாசிட்டர் சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் இருக்கு இல்லையா, பிகாஸ் ஆஃப் தட் கண்டிஷன் வி நீட் டு ரெஃப்ரெஷ், சரியா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் இட்ஸ் கண்டென்ட் ஆஸ் லாங் அஸ் பவர் இஸ் அவைலபிள், சரியா? அப்ப நம்ம இது என்னன்னு சொல்லிடலாம், நம்ம வாலடைல் மெமரின்னு சொல்லிடலாம் இல்லையா? ஏன்னா இது வந்து நமக்கு பவர் ஆஃப் ஆச்சு, ஐ மீன் பவர் ஆன்ல இருக்க வரைக்கும் இதுல டேட்டாஸ் இருந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இது எல்லாமே தீஸ் டூ டைம்ஸ் இட் கம்ஸ் அண்டர் ரேம் தான், புரியுதுங்களா? சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இது இன்எக்ஸ்பென்சிவ், இது எக்ஸ்பென்சிவ், இங்க ஸ்லோயர் தன் எஸ்ராம், இது ஃபாஸ்டர் தன் டிராம், அண்ட் இட் கேன் ஸ்டோர் மெனி பிட்ஸ் பர் சிப், சரியா? இங்க இட் கெனாட் ஸ்டோர் மெனி பிட்ஸ் பர் சிப்னு சொல்றோம். இங்க யூஸ் லெஸ் பவர், இங்க யூஸ் மோர் பவர், இந்த பாயிண்ட் எல்லாம் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான், நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா தேவையானது ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட் மட்டும்தான், சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா இட் ஜென்ரேட் லெஸ் ஹீட், இட் ஜென்ரேட்ஸ் மோர் ஹீட், அண்ட் யூஸ்டு ஃபார் மெயின் மெமரி, யூஸ்டு ஃபார் கேச்சி. சோ இந்த கேச்சி மெமரிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட்னு சொல்லி சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிஎம்ஐ கண்ட்ரோலர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒர்க் என்ன அப்படின்னாக்கா ஐஓ கூட, அதாவது மெமரி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஐஓ எல்லாமே டிஎம்ஐ ரெக்வஸ்ட்டை கொடுத்து சிபியூ என்ன பண்ணணும், டைரக்டா மெமரி அக்சஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துரும், சரியா? இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா சிபியூடைய ஓவர் ஹெட்டை குறைக்கிறதுக்காக. நம்ம கோ ப்ராசஸர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதுவுமே வந்து நமக்கு நம்ம ப்ராசஸருடைய ஓவர் ஹெட்டை குறைக்கிறதுக்காக பார்த்தது தான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் கேட்சி மெமரி அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீக்வெண்டா, ரொம்ப ஃப்ரீக்வெண்டா எந்தெந்த இன்ஃபர்மேஷன் இல்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்றோமோ அது எல்லாத்தையும் நம்ம கேட்சில ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், சரிங்களா? சோ இந்த கேட்சி மெமரியிலிருந்து வந்து நமக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க, சரிங்களா? அதாவது என்ன, அசோசியேட்டிவ் மெமரி, ஏன்னா அதுல மேப்பிங் இருக்கு, அசோசியேட்டிவ் மேப்பிங்னா என்ன, அந்த மாதிரி மேப்பிங் டெக்னிக்ஸ் இருக்கு. மேப்பிங்னா ஒன்றும் இல்ல, நீங்க கேட்சி மெமரியிலிருந்து மறுபடியும் மெயின் மெமரிக்கு கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க இல்லையா, அதை தான் நம்ம சொல்லுவோம். அதுல ஒரு த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு, அது வந்து உங்களுக்கு நான் ஐஓ இன்டர்ஃபேஸிங் சொல்லும் போதே சொல்றேன், சரியா? இங்க எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அப்படியே இந்த ஃப்ளோலயும் நம்ம போயிடலாம், சரியா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டி ரேம் அப்படிங்கிறது கெபாசிட்டர்னு சொல்லிட்டோமா? சோ இங்க என்ன சொல்றோம்னா நமக்கு ஒரு அதாவது எப்படி அந்த டிஆர்பி ல ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அது எப்படி அதுக்கு ஆன்சர் எப்படி இருந்ததுன்னா டிரான்சிஸ்டர் வில் பி ஆக்டிங் லைக் கெபாசிட்டர் அப்படின்னு சொல்லி இருந்தது, சரிங்களா? இதை நம்ம டி ரேம் ஒன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு சொல்லலாம், ஒன் டி ரேம் அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இது ஒரு டிரான்சிஸ்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிருப்போம். திஸ் டிரான்சிஸ்டர் வில் பி ஆக்டிங் லைக் மை கெபாசிட்டர்னு சொல்லலாம், ஆர் திஸ் வில் கிவ் சிக்னல் டு சார்ஜ் அண்ட் ரீசார்ஜ் ஆஃப் திஸ் கெபாசிட்டர்னு சொல்லலாம், சரியா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எஸ் ரேம்ல இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் டூ டிரான்சிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம், சரியா? புரியுதா உங்களுக்கு? சோ இதுதான் வந்து நமக்கு எஸ் ரேம் டி ரேம் புரியுது. இந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ல நான் சொல்லிங்க, ஜஸ்ட் இதுல என்ன இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், சரியா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்டர்ஃபேஸிங், ஸோ தட் இஸ் நம்ம மைக்ரோ, இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மெமரி பத்தி மட்டும் தான் பார்த்திருக்கோம், சரியா? இப்போதான் நம்ம அந்த மெமரியை எப்படி ப்ராசர் கூட இன்டர்ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம மைக்ரோ ப்ராசருக்கு பார்த்தோம் அப்படின்னா அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து அட்ரஸ் பஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து இங்க ஏன் இந்த இடத்துல டபுள் டைரக்ஷன் போட்டிருக்கோம்னு பாத்தீங்கன்னா மேபி இங்க வேற ஏதாவது இன்டர்ஃபேஸ் இருக்கலாங்கிறதுக்காக போட்டிருக்கோம், புரியுதுங்களா? ப்ராசஸருக்கு உள்ளேயே வேற, இங்க பாக்குறது வெளியில, சரிங்களா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் தென் இதனுடைய அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ், கண்ட்ரோல் பஸ் வந்து நமக்கு மெமரியும் ஐஓ டிவைஸும் ஷேர் பண்ணிருக்கோம், சரிங்களா? நம்ம கோ ப்ராசர் பார்க்கும்போது பாத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சோ கோ ப்ராசர் அப்படிங்கறது அடிஷனல் ப்ராசஸர் சொல்லிட்டோம். சோ இட் ரெடியூஸ் த ஓவர் ஹெட் ஆஃப் த ப்ராசஸர், ஐ மீன் மெயின் ப்ராசஸர், அண்ட் நம்ம மெயின் ப்ராசஸருடைய அட்ரஸ் பஸ்ஸையும் டேட்டா பஸ்ஸையும் இது ஷேர் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அதே தான் இங்கேயும் சொல்றோம், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெமரிக்கு, சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மெமரி இன்டர்ஃபேஸ் தான், அடுத்த வீடியோல தான் நம்ம ஐஓ இன்டர்ஃபேஸ் பத்தி பார்ப்போம், சரிங்களா? சோ மெமரி இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது அதாவது நம்ம 8086 கூட ஒரு ரேமையோ இல்ல ரோமையோ இன்டர்ஃபேஸ் பண்றீங்க இல்லையா, நம்ம 8085 கூட ஒரு ரேமையோ ரோமையோ நீங்க இன்டர்ஃபேஸ் பண்றீங்க, அப்போ என்னென்னலாம் நமக்கு வேணும், சரிங்களா? ஒரு சின்ன பாயிண்டா இந்த இடத்துல சொல்லிடுறேன், அண்ட் தென் கீழே போகும்போது எல்லாமே ஈஸியா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் திஸ் இஸ் அவர் மெமரி சிப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மெமரி சிப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸர் கூட கனெக்ட் பண்றோம் இல்லையா, ஸோ நடுவில் வந்து நம்ம ஒரு டிகோடர் லாஜிக் யூஸ் பண்ணிருப்போம், இது அட்ரஸ் டிகோடிங்காக, சரிங்களா? ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ல இருந்து ஒரு 3 அட்ரஸ் லைன்ஸ் கொடுப்போம், அது நமக்கு 8 அட்ரஸ் லைன்ஸ் தான் நமக்கு ஜென்ரேட் ஆகும், சரிங்களா? இந்த டிகோடிங் லாஜிக் பத்தி நமக்கு தேவையில்லை, ஏன்னா அதுல ஒரு 2 டிகோடிங் லாஜிக் இருக்கு, அப்சல்யூட் லைன் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இருக்கு, சரிங்களா? ஸோ
டீகோடர்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம 8 அட்ரஸா ஜெனரேட் பண்றோம். அந்த 8 அட்ரஸை வச்சுதான் இந்த சிப்ப நம்ம அக்சஸ் பண்ண போறோம். புரியுதுங்களா நான் சொல்றது என்னன்னு சொல்லிட்டு, இது நம்ம ப்ராசஸருங்க, இது நம்ம மெமரி. சரியா, நம்ம இந்த மெமரி தான் ப்ராசஸர் கூட இன்டர்ஃபேஸ் பண்ண போறோம் த்ரூ திஸ் டீகோடர். சரிங்களா, அப்ப டீகோடர் மட்டும்தான் இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். சரியா, சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, an address decoding circuit is used to select the required io device. That io device may be நமக்கு பெரிஃபரலா இருக்கலாம், io பெரிஃபரலா இருக்கலாம், இல்லனா நமக்கு மெமரியா இருக்கலாம். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஒரு ரெண்டு டிகோடர் எடுத்துக்கிறோம். இது வந்து ஜெனரலா நம்ம போட்டிருக்கக்கூடிய டயகிராம். சரிங்களா, அதாவது இந்த சைட்ல இருக்கக்கூடியது மெமரி, இந்த சைட்ல இருக்கக்கூடியது நம்ம ப்ராசஸர், நடுவில் நம்ம டிகோடர் யூஸ் பண்ணிருக்கோம். ஜெனரலா பாத்தீங்க அப்படின்னா, இதை நீங்க 8085 கூட எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து 85 நமக்கு 16-bit அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி 86 பாத்தீங்க அப்படின்னா 16-bit டேட்டா இருக்கும் இல்லையா. சோ ஜெனரலா பாத்தீங்கன்னா 16-bit டேட்டா இருக்கிற இடத்துல நம்ம 88 bits பிரிச்சு யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதனால கூட நம்ம ரெண்டு டிகோடர் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி சொல்லலாம். புரியுதுங்களா என்ன சொல்றோம்ட்டு? இந்த 88 ஏன் இந்த இடத்துல நான் அந்த டேட்டா பத்தி சொல்றேன்னா, நம்ம ப்ராசஸர் இங்க இருக்கு, இங்க நம்ம மெமரி இருக்கு, நடுவில் இருக்கக்கூடிய இந்த டிகோடர் தான் என்ன பண்ண போகுது, இங்க அட்ரஸ் டிகோடிங் லாஜிக் ஜென்ரேட் பண்ணி மெமரியில இருந்து டேட்டாஸ் வாங்க போறோம். புரியுதுங்களா நான் சொல்றது என்னன்னு சொல்லிட்டு? சோ இப்போ இது இந்த டயகிராம் பாத்திரலாம். சரியா, சோ திஸ் இஸ் மைக்ரோ ப்ராசஸர். சோ ப்ராசஸர்ல இருந்து நமக்கு இந்த மூணு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து மூணுமே நமக்கு அட்ரஸ் லைன்ஸ் தான். சோ அதைத்தான் நம்ம சிப் செலக்ட் லாஜிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஐஓ அண்ட் மெமரி பார். சோ இதுல இதனுடைய ஆபரேஷன் உங்களுக்கு நான் கீழே சொல்லியிருக்கேன். சரியா, என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் என்னென்னு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இந்த மூணுமே வந்து நமக்கு சிப் செலக்ட் லைன்ஸ். இந்த அவுட்புட்ல பாத்தீங்கன்னா, இங்க 3 inputs இருக்கும் போது நமக்கு 8 outputs கிடைக்கும். Y0 இருந்து Y7 வரைக்கும் இருக்கும். சோ இதுல பாத்தோம்னா Y0 Y1 பாத்தீங்கன்னா P ROM செலக்ட் பண்ணிக்கலாம், Y2 Y3 பாத்தீங்கன்னா RAM செலக்ட் பண்ணிக்கலாம், Y4 Wi-Fi RAM அண்ட் Y6 Y7 ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. சரிங்களா, இது மெமரி இன்டர்ஃபேஸ். இது இங்க பாத்தீங்க அப்படின்னா ஐஓ இன்டர்ஃபேஸ். சரிங்களா, சோ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்றது எது, அதாவது எது மெமரி எது ஐஓ அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்றது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு இந்த சிக்னல் தான். சரிங்களா, எப்படி மேம் மெமரி ஐஓவும் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே பாத்திரலாம். சரிங்களா, சோ இப்ப பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம சிப் செலக்ட் அப்படிங்கிறது இந்த லாஜிக் நம்ம கொடுத்தேதான் ஆகணும். சரிங்களா, இந்த லாஜிக் எல்லாத்துக்குமே கொடுத்துதான் ஆகணும். சரியா, சோ ஃபர்ஸ்ட் சிப் செலக்ட் பண்ணிக்குவோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஐஓ எம் பார் சொல்லி லைன்ல இருக்கு இல்லையா. சோ இந்த லைனை நான் இப்ப 1 பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஐஓ இருக்கக்கூடியது நமக்கு செலக்ட் ஆகும் இல்லையா, அதாவது டிகோடர் 2 நமக்கு செலக்ட் ஆகும் இல்லையா. அது எப்படி அப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த லைனை வந்து நீங்க 1 சொல்லி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லைனை நீங்க 1 பண்றீங்க. சரிங்களா, அப்ப இங்க ஒரு பபிள் இருக்கா, அதனால இது 0 மாறிடும். சரியா, இப்ப இந்த 1 இங்க டிராவல் பண்ணி வரும், இந்த இன்வெர்டர் இருக்குன்னா இங்க 0 மாறுமா, இங்க ஒரு பஃபர் இருக்கனால எனக்கு இது 1 போகும். சரிங்களா, அப்ப எனக்கு இந்த டிகோடர் 2 செலக்ட் ஆகும். சரிங்களா, புரியுதா? சோ இந்த லைனை நீங்க 1 பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிகோடர் 2 செலக்ட் ஆகும். அப்ப ஐஓ டிவைஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா, அதாவது ஐஓ டிவைஸ்ல இருந்து நம்ம மெமரி அக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இல்ல ஐஓ டிவைஸ்க்கு நம்ம மெமரியில இருக்கக்கூடிய டேட்டாஸ் கொடுக்கலாம். புரியுதுங்களா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் ஐஓ இன்டர்ஃபேஸிங். அண்ட் இங்க ஒருவேளை இந்த லைனை நான் 0 பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும் சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க பபிள் இருக்கனால எனக்கு இது 1 மாறும், இங்க 0 இருக்கிறதுனால எனக்கு இங்க 1 ஆயிடும், இந்த பபிள்னால எனக்கு இங்க 0 ஆயிடும். சரிங்களா, அப்போ டிகோடர் 1 நமக்கு செலக்ட் ஆகும். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரியுதா? சோ ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு டிகோடர்ல தான் நம்ம நடுவில் யூஸ் பண்ண போறோம். நம்ம ரெண்டு டிகோடரை யூஸ் பண்ண போறோம். ஒரு டிகோடர் வந்து மெமரிக்காகவும், இன்னொரு டிகோடர் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஐஓக்காகவும் யூஸ் பண்ண போறோம். சரியா, சோ சிப் செலக்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட். சரியா, இங்க நிறைய பேருக்கு மேல ஒரு டவுட் வரும்னு நினைக்கிறேன், மேம் சிப் செலக்ட் வந்து நம்ம டிகோடர் 1 மட்டும் தானே கொடுத்துருக்கோம், எப்படி வந்து டிகோடர் 2 செலக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கொஸ்டின் நீங்க கேளுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரியா, சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மெமரி இன்டர்ஃபேஸிங் பத்தி பாத்திரலாம். அதாவது இப்ப என்ன சொல்லியிருந்தோம், நம்ம 8086 நம்ம ப்ராசஸர் கூட ஒரு டிகோடர் லாஜிக் நடுவில் யூஸ் பண்ணிருக்கோம். அந்த டிகோடர் லாஜிக் உடைய அவுட்புட்ல இந்த டிகோடர் 1 செலக்ட் பண்ணோம்னா மெமரி இன்டர்ஃபேஸ் ஆகும், டிகோடர் 2 செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்க ஐஓ இன்டர்ஃபேஸ் ஆகும். சரிங்களா, சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மெமரி இன்டர்ஃபேஸ் பத்தி பார்க்கலாம். தட் இஸ் நமக்கு டிகோடர் 1 செலக்ட் ஆகிறத பத்தி பார்க்கலாம். சரியா, சோ ஈச் அண்ட் எவ்ரி ஆபரேஷன், தட் இஸ் நம்ம மைக்ரோ ப்ராசஸர் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆபரேஷனும் நமக்கு மெமரியில இருந்து ஒன்னு ரீட் பண்ணி, அதாவது மெமரியில இருந்து இன்ஸ்ட்ரக்ஷனை எடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல அப்படின்னாக்கா நம்ம மெமரியில கொண்டு போய் ரிசல்ட் இல்லைன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. சோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், மெமரியில ரீட் அண்ட் ரைட் பண்ணணும். சரி,
சரியா? சோ வி ஹேவ் டு அக்சஸ் அவர் மெமரி ஃப்ரீக்வென்ட்லி. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சரியா? சோ அப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ராசஸர் என்னெல்லாம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, வி ஹேவ் டு செலக்ட், தட் இஸ் த ப்ராசஸர் ஹேஸ் டு செலக்ட் த சிப், தட் இஸ் மெமரியை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா ப்ராசஸருக்கு வெளியில தானே மெமரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நமக்கு ப்ராசஸர் இங்க இருக்கு, சோ இங்க இருந்து நம்ம சிப் செலக்ட் லைன் கொடுக்க போறோம். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் அவர் டிகோடர் லாஜிக். சோ இங்க நமக்கு அவுட்புட்ல மெமரி இருக்கு இல்லீங்களா? இதுலயே பாத்தீங்க அப்படின்னா பி ரோம் ரேம் மேல கொடுத்திருந்தேன் இல்லையா? சோ இந்த லைன்ஸ் ஐ மீன் இந்த ரேம் ஐ மீன் இந்த மெமரி எது அப்படின்னு சொல்லி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், சரியா? சோ வி ஹேவ் டு செலக்ட் த சிப், புரியுதா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வி ஹேவ் டு ஐடென்டிஃபை த ரெஜிஸ்டர் டு டிரான்ஸ்பர். சரி, எதுக்கு நம்ம வந்து அக்குமுலேட்டருக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா மெமரியில இருந்து, இல்ல வேற ஏதாவது ரெஜிஸ்டருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம மைக்ரோ ப்ராசஸருக்கு தெரியணும், சரியா? அண்ட் எனேபிள் அப்ரோப்ரியேட் பஃபர். சோ இந்த பஃபர்னா என்ன, லாட்ச்னா என்ன அப்படிங்கறத நம்ம 8051 பார்க்கும்போது இன்னும் கிளியரா புரியும் உங்களுக்கு, சரிங்களா? ஏன்னா அதனுடைய பிளாக் டயக்ராம்லயே வந்து நம்ம போர்ட், லாட்ச், பஃபர் இது எல்லாமே பாத்துருவோம், சரிங்களா? சோ அப்படி நம்ம நெக்ஸ்ட் பயிரலாமா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மெமரி சிப் செலக்ட் டீகோடர், தட் இஸ் நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு டீகோடரோட இன்புட்ல சிப் செலக்ட் கொடுத்துருக்கோம், அதை தான் சொல்றோம். சோ மெமரி சிப் செலக்ட் decoder is used to provide chip select signal for each memory device, சரிங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படினா this will give the address range, that is to memory IC அப்படினு சொல்லி சொல்றோம், புரியுதா? சோ இங்க ஒரு சின்ன டவுட் வரும், மேம் மெமரி சிப் செலக்ட் டிகோடர்னா என்ன அப்படினு சொல்லிட்டு, இந்த சென்ட்ரல் இருக்கு இல்லீங்களா, இதுதான் வந்து நமக்கு சிப் செலக்ட் டிகோடர். என்ன பண்ணுது இந்த டிகோடர், எந்த மெமரின்னு சொல்லி செலக்ட் பண்ணுது, பிளஸ் இந்த மெமரிக்கு நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த மெமரிக்கு நமக்கு அட்ரஸ் ரேஞ்ச் கொடுக்குது, சரிங்களா? சோ அவ்வளவுதான் வந்து நமக்கு மெமரி இன்டர்ஃபேஸிங். சோ நமக்கு இங்க நம்ம சிப் செலக்ட் டிகோடர் லாஜிக்னு ஒன்னு சொல்றோம் இல்லையா, சோ அது பாத்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 74LS138 நம்ம யூஸ் பண்றோம், சரியா? சோ இட் இஸ் 3-8 லைன் டிகோடர், ஓகேவா? சோ இது வரைக்கும் கிளியர் தானே? டிகோடர்னா எங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்றோம்னு உங்களுக்கு தெரியுதா? டிகோடர்ங்கிறது நம்ம மெமரிக்கும் 8086 நடுவுல நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ தட் இஸ் அட்ரஸ் டிகோடிங் லாஜிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம மைக்ரோ ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா 3 அட்ரஸ் லைன்ஸ் நமக்கு கொடுக்கும் ஃபர்ஸ்ட், சரியா? அந்த 3-8 மாத்துறது நம்ம டிகோடருடைய ஒர்க், சரியா? சோ டிகோடிங் லாஜிக் நம்ம செலக்ட் பண்றத பொறுத்து மெமரி இன்டர்ஃபேஸ் பண்றமா இல்ல ஐஓ இன்டர்ஃபேஸ் பண்றமான்னு சொல்லி சொல்லிடலாம். ஐஓ அப்படிங்கறது எக்ஸ்டர்னல் டிவைஸ், சரியா? சோ நம்மளுடைய தேவைக்காக பண்ணிக்கிறது. இதே மெமரி அப்படிங்கறது கம்பல்சரி நம்ம பண்ணணும், ஏன்னா ரீட் அண்ட் ரைட் ஆபரேஷன் எப்பவுமே பண்ணணும் இல்லீங்களா, ஃப்ரீக்வெண்டா பண்ணணும் இல்லையா? சோ அதைத்தான் நம்ம வந்து மெமரி இன்டர்ஃபேஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், சரிங்களா? சோ அதுக்காக வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிகோடர் எப்பவுமே யூஸ் பண்ணுவோம், புரியுதுங்களா? அப்ப வந்து ஃபர்ஸ்ட் டிகோடர் அப்படின்னாக்கா நமக்கு ரீட் அண்ட் ரைட் லைன் இருக்கு இல்லீங்களா, சோ தட் இஸ் ஐஓ பார் எம் ஐ மீன் ஐஓ பார் ஸ்லாஷ் எம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் பார்த்தோம் இல்லீங்களா, சோ அதுல என்ன லாஜிக் இருக்கும் அப்படி. சோ இப்ப உங்களுக்கு புரியுது இல்லையா? சோ திஸ் இஸ் 3-8 லைன் டிகோடர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோமா. சோ இது என்ன மேம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அதை இப்ப இந்த ஒரு டீடைலா ஒரு டயக்ராம்ல போட்டிருக்கோம். சோ இது வந்து நமக்கு 74LS138 டிகோடர்னு சொல்லிட்டோமா. இதுக்கு நமக்கு 3 இன்புட்ஸ் கொடுப்போமா அண்ட் 8 அவுட்புட்ஸ் நமக்கு கிடைக்குமா? இந்த 3 இன்புட்ஸுமே செலக்ட் லைன்ஸ் விச் இஸ் கம்மிங் ஃப்ரம் நம்ம மைக்ரோ ப்ராசஸர், சரியா? சோ மைக்ரோ ப்ராசஸர்ல நமக்கு 8086 மைக்ரோ ப்ராசஸர் இந்த இடத்துல நம்ம சொல்றோம். அதுல நமக்கு 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கு இல்லீங்களா, அதுல 13-15 லைன்ஸ் நம்ம செலக்ட் லைன்ஸா யூஸ் பண்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இதை பத்தி சொல்லிருக்கோம் இல்லையா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 16-17-18 இருக்கு இல்லீங்களா, அதை நம்ம இங்க மல்டிபிளக்சிங் வித் ஸ்டேட்டஸ் லைன்ஸ் அப்படின்னு பாத்துருக்கோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா அது வந்து இன்டரப்டுக்காக செக்மெண்ட்காக இது எல்லாமே பாத்துருக்கோம் இல்லையா, சோ அது இங்க இருக்கு, சரிங்களா? சோ இந்த 13-14-15 மூணுமே நம்ம இங்க செலக்ட் லைன்ஸா யூஸ் பண்றோம். இங்க நம்ம மைக்ரோ ப்ராசஸர் சிப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த லைன்ஸ் இப்படி கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த டிகோடர் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, டிகோட் பண்ணிட்டு, சரியா? இந்த டிகோடிங் ஆபரேஷன் எப்படி நடக்கும்னு நம்ம பாத்துருக்கோம் இல்லையா? சோ மேல வந்து நம்ம ஒரு டேப்லெட் காலம் போட்டோம் இல்லைங்களா, ஒரு ட்ரூத் டேபிள் மாதிரி ஒன்று போட்டோமா. சோ 3 வேரியபிள்ஸ், தட் இஸ் 3 இன்புட் கொடுக்கறதுனால நமக்கு 2-3ங்கும் போது நமக்கு 8 அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்திருந்தோம் இல்லையா? சோ நமக்கு 8 அவுட்புட் நமக்கு வெளியில வந்துடும், சரிங்களா? சோ 8 அவுட்புட் நமக்கு இங்க வெளியில வருது இல்லையா? சோ இதை பேஸ் பண்ணி நம்ம மெமரியை செலக்ட் பண்ணிக்கலாம், புரியுதா நம்ம என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. சோ அட் அ டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நம்ம மேல ட்ரூத் டேபிள் பாத்துருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு லாஜிக், தட் இஸ் நம்ம 3 இன்புட்ஸ் கொடுக்கும்போது இந்த ஒரு லாஜிக் எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு லோ கிடைக்கும், அண்ட் தென் மற்றதை நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துருப்போம், புரியுதா? சோ இவ்வளவுதாங்க இந்த டிகோடிங் லாஜிக் அப்படிங்கிறது. இதுல இந்த மூணு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, G1, G2A, G2B கொடுத்துருக்கோம் இல்லீங்களா. இதுல G1 அப்படிங்கறது ஆக்டிவ் ஹை சிக்னல், G2A, G2B பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் லோ சிக்னல். இந்த மூணுமே நமக்கு இந்த டிகோடிங் இந்த டிகோடரை எனேபிள் பண்ணக்கூடிய சிக்னல்ஸ், சரிங்களா? அப்படின்னா நமக்கு இதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணிடும், நம்ம G1 ஹை பண்ணிடணும், அண்ட் G2B இருக்கு இல்லையா இதையும் G2A நம்ம லோ பண்ணிடணும், சரியா? சோ லோனா இங்க கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிட்டோம், இங்கேயும் நம்ம கிரவுண்டோட கனெக்ட் பண்ணிடுவோம், சரிங்களா? புரியுதா? சோ இது 3 இன்புட்டுங்க, இங்க 8 அவுட்புட்டுங்க. இந்த அவுட்புட் நமக்கு எப்படி செலக்ட் ஆகும் சொல்லிட்டு மேல நான் உங்களுக்கு ட்ரூத் டேபிள்ல சொல்லியிருக்கேன், சரியா? அதுக்கு ஏத்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய மெமரி நமக்கு செலக்ட் ஆயிடும், சரியா? சோ அவ்வளவுதான் வந்து நம்ம 8086 உடைய மெமரி இன்டர்ஃபேஸ், சரிங்களா? சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
சரியா. சோ இங்க வந்து திஸ் இஸ் 4K இன்டு 8 ரோம். நம்ம இந்த இன்டர்ஃபேஸ்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா என்னென்ன ஆபரேஷன் சொல்லி சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட். சரியா. சோ நம்ம மைக்ரோ ப்ராசஸர்ல இதெல்லாம் அட்ரஸ் லைன்ஸ். சோ இங்க பாத்தீங்க அதாவது 8085ல சொல்லிட்டு இருக்கேன். சரியா. சோ இது வந்து நமக்கு ரீட் லாஜிக். இது பாத்தீங்க அப்படின்னா அவுட்புட் எனேபிள். சரிங்களா. இது சிப் செலக்ட். எப்படி இருந்தாலும் சிப் செலக்ட் எல்லா இடத்துலயும் நமக்கு ஆக்டிவேட் ஆயிடும் இல்லையா. சோ இது இடத்துல ஆக்டிவ் லோ பண்ணீங்க அப்படின்னா இந்த ரோம் நமக்கு செலக்ட் ஆயிடும். சரிங்களா. அடுத்தது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அட்ரஸ் லைன்ஸ். சரியா. கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்காக இந்த A0னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்ததுல வரும்போது சொல்லியிருக்கேன். சரியா. சோ ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் ஆபரேஷன். சோ ஃபர்ஸ்ட் வந்து சிஎஸ் பார், அதாவது சிப் செலக்ட் இருக்கு இல்லைங்களா, அது ஆக்டிவ் லோங்கிறதுனால சிஎஸ் பார் ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்றோம். சோ தி சிப் செலக்ட் இஸ் எனேபிள்டு. சரியா. அடுத்தது அட்ரஸ் நம்ம இப்ப கொடுத்தாச்சு. சோ ஃபர்ஸ்ட் சிப் செலக்ட்னா இந்த சிப்பை செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அட்ரஸ் கொடுத்துறோம். சரிங்களா. அடுத்தது ரீட் பார் ஈக்குவல் டு ஜீரோ. சோ இதுவும் நமக்கு ஆக்டிவ் லோ சிக்னல் தானே. அப்ப இதை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆகும், இங்க ஜீரோ வருமா இந்த லைன்ல, அப்போ நமக்கு அவுட்புட் எனேபிள் ஆகுமா. அப்ப இந்த சிப் செலக்ட்ல நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், ரீட் பண்ணிக்க முடியும் இல்லையா. ஏன்னா இது ரீட் ஒன்லி மெமரி தானே, அப்ப இதுல இருந்து நம்ம ரீட் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. சோ நமக்கு ரீட் பார் ஈக்குவல் டு ஜீரோன்னு பண்றதுனால இந்த லைன் ஜீரோ ஆயிடும். சோ இட் வில் எனேபிள் அவுட்புட் எனேபிள் பின். சரிங்களா. அடுத்தது இந்த மெமரியில ஸ்டோர் பண்ணிருக்கக்கூடிய டேட்டா நமக்கு மைக்ரோ ப்ராசஸருக்கு மூவ் ஆயிடும். புரியுதுங்களா. சோ இவ்வளவுதான் வந்து ஜெனரல் ஆபரேஷன். இதுல ஒரு சின்ன இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட் சொல்றோம். சோ தட் இஸ் ரீட் அக்சஸ் டைம். சோ தட் இஸ் த டைம் இட் டேக்ஸ் டு லொகேட் த கரெக்ட் மெமரி வேர்ட் ஆர் பைட் ஆஃப்டர் சிப் செலக்ட் பை ரோம் இஸ் இன் ஐ மீன் ஆஃப்டர் சிப் செலக்ட். ஒன்னும் இல்லைங்க, சிப் செலக்ட் பண்ணிட்டோம். இப்ப இந்த ரோம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சிப் செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கப்புறமா ஹவு லாங் இட் டேக்ஸ் டு லொகேட் த கரெக்ட் மெமரி வேர்ட் ஆர் பைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா. சோ இட் இஸ் டன் பை இன்டர்னல் ரோம் டீகோடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நம்ம இப்ப வந்து டீகோடர் லாஜிக்னு பார்த்தோம் இல்லையா, 74LS138னு. அது வந்து நம்ம மைக்ரோ ப்ராசஸருக்கும் மெமரிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டீகோடர். இங்க நம்ம சொல்றோம் இல்லையா, ரோம்குள்ள போய் ஒரு கரெக்டான மெமரி லொகேஷன் அக்சஸ் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா, அதை சொல்றது ரோம் உடைய இன்டர்னல் டீகோடர். சரிங்களா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா மூவ் டு அக்குமுலேட்டர் ஆஃப் MPU, தட் இஸ் மைக்ரோ ப்ராசஸருடைய அக்குமுலேட்டருக்கு மூவ் ஆயிடும். அண்ட் தென் ப்ராசஸ்ட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். சரியா. சோ இது ரோமோட நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அடுத்தது ரேம் கூட பண்றீங்க அப்படின்னா ரேம் அப்படிங்கறது ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே வந்துடும் இல்லைங்களா. சோ இப்போ இதுல நமக்கு அட்ரஸ் லைன்ஸ் கொடுத்துட்டோம் டீகோட் பண்றதுக்கு. அண்ட் தென் நமக்கு சிப் செலக்ட் நமக்கு எனேபிள் ஆயிடுச்சு, அதாவது இந்த லைனை நம்ம ஜீரோ பண்ணிட்டோம்னா சிப் செலக்ட் எனேபிள் ஆயிடும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அட்ரஸ் டிரான்ஸ்பர் ஆகுது. நம்ம இங்க ரீட் அண்ட் ரைட் ரெண்டுமே பண்றதுனால ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த லைன் நமக்கு ஆக்டிவேட் பண்ணலாம், அதாவது இந்த லைனை நம்ம ஜீரோ பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அவுட்புட் எனேபிள் ஆகி ரீட் பண்ணிக்கலாம். இதுவே இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீங்க வந்து ஜீரோ பண்ணீங்க அப்படின்னா என்னடும் எனக்கு நான் ரைட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. ரீட் அண்ட் ரைட். சோ ரீடும் ரைட்டும் ரெண்டுமே ஆக்டிவ் லோ சிக்னல் நம்ம பாத்துட்டோம். சரியா புரியுதா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்னல் டீகோடர், அதாவது நம்ம ரோம் கே மேல சொல்லியிருந்தேன் இல்லையா இன்டர்னல் டீகோடர் சொல்லிட்டு, அதே தான் இங்கேயும் சொல்றோம். சோ தி இன்டர்னல் டீகோடர் ஆஃப் ரேம் சூசஸ் த ரெக்வயர்ட் 12-bit அட்ரஸ். சரியா. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரைட் பார் ஈக்குவல் டு ஜீரோ நம்ம கொடுத்துட்டோமா, அதாவது மைக்ரோ ப்ராசஸர்ல பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. சோ அப்போ நமக்கு இது ஜீரோ ஆகும்போது, அதாவது இங்க சரிங்களா, சோ இந்த ரைட் பார் வந்து ஜீரோ ஆகும்போது ரீட் அண்ட் ரைட் ரெண்டு இருக்கு இல்லைங்களா. சோ அதுல வந்து நமக்கு இது ஜீரோ ஆச்சு அப்படின்னாக்கா ரைட் எனேபிள் ஆயிடும். அப்ப நம்ம ரைட் ஆபரேஷன் செஞ்சிடலாம். ஒருவேளை ரைட் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அங்க நமக்கு ரீட் எனேபிள் ஆகும், நமக்கு ரீட் எனேபிள் பண்ணிடலாம். புரியுதுங்களா. சோ ரீட் அண்ட் ரைட்டுக்குன்னு தனியாவும் இருக்குதுங்க. இந்த ரீட் சிக்னல் நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்கா அவுட்புட் எனேபிள், விச் மீன்ஸ் வந்து நம்ம டேட்டாவும் வெளியில எடுத்துக்கலாம். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. சோ இவ்வளவுதான் வந்து நமக்கு ரேம் இன்டர்ஃபேஸ் வித் 8085. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஒரு 1 mark question மட்டும் பாத்திரலாம், அவ்வளவு இதை பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து மெமரி வேர்ட் சைஸ் குறியது. சோ சைஸ் ஆஃப் மெமரி சிப் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ஸ்டோர். சரிங்களா. சோ இந்த டெபினிஷன் படி பார்த்தோம்னா ஒன்றும் இல்லைங்க, த சைஸ் ஆஃப் த மெமரி சிப், அதாவது அதனுடைய கெப்பாசிட்டின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, அதாவது சைஸ் ஆஃப் த மெமரி சிப் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா. சோ சைஸ் ஆஃப் மெமரி என்ன சொல்லலாம், 2n×m பிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எம் அப்படிங்கறது டேட்டா லைன்ஸ், என் அப்படிங்கறது டேட்டா ஐ மீன் அட்ரஸ் லைன்ஸ். சரிங்களா. இங்க ஒரு ஃபார்முலா சொல்லிருக்கோம் இல்லையா, இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஞாபகம் இருக்கா, 64 KB அப்படின்னு சொல்லி வந்ததா, கே பி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. அப்ப 64 நமக்கு எப்படி கிடைச்சது, நமக்கு 2 to the power of
நமக்கிட்ட 16 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கு இல்லையா அப்ப 2 டு தி பவர் ஆஃப் 16 நம்ம போட்டுறோம் நமக்கு 64k கிடைச்சது இன்டு 8 பிட்ஸ் னு போட்டோம் இல்லையா சோ n ஸ்பெசிஃபைஸ் அட்ரஸ் லைன்ஸ் 8 ஸ்பெசிஃபைஸ் டேட்டா லைன்ஸ் சரிங்களா சோ இத ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா அது எதை இங்கே எழுதி இருக்கேன் 1kb அப்படிங்கிறது நமக்கு 1k னா 1024 தட் இஸ் 2 டு தி பவர் ஆஃப் 10 கிடைக்கும் இன்டு 8 சொல்லி சொல்லிருக்கேன் இத பாத்தீங்க அப்படினா 2 டு தி பவர் ஆஃப் 10 னு வந்திருக்கா சோ 10 ங்கிறது அட்ரஸ் லைன்ஸ் னு எடுத்துக்கலாம் இங்க 8 பிட்ஸ் னு சொல்லிருக்கோம் இல்லையா இத நீங்க 4 4 பிட்ஸா பிரிச்சு ரெண்டையும் 4 இங்க ஒரு 4 பிட் ஒரு மெமரியில இன்னொரு 4 பிட் இன்னொரு மெமரியில நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம் சரியா புரியுதா சோ இப்போ ஒரு சின்ன क्वेश्चन மட்டும் பார்த்தறலாம் இத பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிரும் சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லிரலாம் இப்போ நம்ம என்னென்ன சிக்னல்ஸ் யூஸ் பண்றோம்னு புரியுது இல்லையா மெமரி இன்டர்ஃபேஸிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது மெமரி இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டிகோடர் தான் சரியா சோ இப்போ நம்ம டிகோடிங் லாஜிக் யூஸ் பண்ணிட்டோம் மெமரியில எப்படி எப்போ ரீட் பண்ண முடியும் எப்போ ரைட் பண்ண முடியும் இன் கேஸ் ஆஃப் ரோம் என்ன இன் கேஸ் ஆஃப் ரேம் என்ன சரிங்களா சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு 1 மார்க் क्वेश्चन மாதிரி சோ ஃபார் 4 கிலோபைட் ரேம் நம்ம என்னென்ன கால்குலேட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மெமரி லொகேஷன்ஸ் and width of address bus width of data bus total number of chips required to make 16kb memory சரிங்களா சோ இந்த லாஸ்ட் क्वेश्चन வந்து அடிக்கடி நிறைய PSCஸ்ல கேட்பாங்க இல்லையா சோ இவ்ளோ ஐ மீன் ஒரு ஹையர் ஆன மெமரி நம்பர் ஆஃப் சிப்ஸ் கொடுத்துட்டு லோ ஐ மீன் கேட்டுட்டு லோயர் நம்பர் ஆஃப் சிப்ஸ் வந்து நமக்கு கொடுத்திருப்பாங்க ஐ மீன் லோயர் கெபாசிட்டி ஆஃப் சிப்ஸ் கொடுத்திருப்பாங்க இல்லீங்களா சோ அதை இப்ப பார்க்க போறோம் சோ நமக்கிட்ட இருக்குது பாத்தீங்க அப்படினா 4kb னு சொல்லி சொல்லிட்டமா இது எப்படி பிரிக்கலாம் 4 into k அப்படினா 1024 சொல்லிரலாமா இது ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணனும் ஏனா 4kb னு இருக்கு இல்லீங்களா முன்னையில நம்ம 1kb னு பார்த்தோம் இல்லையா சோ 1 into k into b னு சொல்வோமா இங்க 4kb ங்கும்போது 4 into k னா 1024 into 8 பிட்ஸ் போட்டுறலாமா சோ இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனா நமக்கு 4096 into 8 பிட்ஸ் னு சொல்லி கிடைக்குமா சோ 4096 நாம எப்படி சொல்லலாம் 2 to the power of 12 into 8 பிட்ஸ் னு சொல்லிரலாமா சோ திஸ் 12 இட் ஸ்பெசிஃபைஸ் அட்ரஸ் லைன்ஸ் அண்ட் திஸ் 8 இட் ஸ்பெசிஃபைஸ் டேட்டா லைன்ஸ் புரியுதுங்களா சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் லொகேஷன்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லைங்க நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலாவே தான் அதை இப்படியே சொல்லியிருக்காங்க நாம ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பாத்துறோம் நம்பர் ஆஃப் லொகேஷன்ஸ் சக்சஸ் பண்றது 2 டு தி பவர் ஆஃப் அட்ரஸ் லைன்ஸ்னு பாத்துறோமா இங்க 2 டு தி பவர் ஆஃப் 12 வந்திருக்குங்களா அட்ரஸ் லைன்ஸ் அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்கும் 4096 னு கிடைக்கும் சரிங்களா சோ இதுதான் நம்பர் ஆஃப் லொகேஷன்ஸ் அடுத்து பாத்தீங்க அப்படினா நமக்கு நம்பர் ஆஃப் சிப்ஸ் रिक्वायर्ड டு மேக் 16kb மெமரி சோ நமக்கு ஹையஸ்ட் இருக்குது 16kb தானே நமக்கிட்ட இருக்குது 4kb தானே அப்ப என்ன சொல்லிரலாம் நம்ம 4 சிப்ஸ் रिक्वायर्ड னு சொல்லி சொல்லிரலாம் சரியா புரியுதா சோ இவ்ளோதான் வந்து இந்த 1 மார்க் क्वेश्चन சோ இதில இருந்து மேபி 1 மார்க் क्वेश्चंस வரலாம் சரியா அடுத்து பாத்தீங்க அப்படினா மெமரி பேங்கிங் பத்தி பார்க்க போறோம் மேபி இதுல 1 மார்க் क्वेश्चन வரலாம்ங்கறதுக்காக இத சொல்லியிருக்கேன் சோ இதுவரைக்கும் நம்ம மெமரியை வந்து சிப்ஸா பிரிக்கிறோம் அப்படினா சொல்லிருந்தோம் இல்லையா சோ மெமரியோட அட்ரஸ் வந்து நம்ம ரெண்டு பேங்க்ஸா பிரிச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொல்றோம் ஒன்னு ஈவன் பேங்க் இன்னொன்னு ஆட் பேங்க் சரிங்களா சோ ஒண்ணும் இல்லைங்க அந்த பேங்க்னா என்னன்னா நம்ம மெமரி இருக்கு இல்லையா அந்த மெமரிக்குரிய டோட்டல் ஸ்பேஸ வந்து ஈவன் அட்ரஸ் எல்லாம் ஒண்ணாவோ ஆட் அட்ரஸ் எல்லாம் ஒண்ணாவோ நம்ம பிரிச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சரிங்களா சோ என்ன சொல்லிடலாம் நம்ம மெமரி சிப் இஸ் ஈக்குவலி டிவைடட் இன்டூ டூ பார்ட்ஸ் தட் இஸ் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சோ ஒன் பேங்க் வில் கிவ் ஈவன் அட்ரஸ் தட் வி வில் பி காலிங் அஸ் ஈவன் பேங்க் அனதர் பேங்க் வில் பி கிவிங் ஒன் ஐ மீன் ஆட் அட்ரஸ் தட்ஸ் வை வி ஆர் காலிங் திஸ் பேங்க் ஆஸ் ஆட் பேங்க் சரிங்களா சோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஈவன் பேங்க் ஆல்வேஸ் கிவ்ஸ் லோயர் பைட் ஓகேவா ஆட் பேங்க் பாத்தீங்க அப்படினா ஆல்வேஸ் கிவ்ஸ் ஐ மீன் ஹையர் பைட் அப்படினு சொல்லி சொல்றோம் சரியா இது எல்பி னு சொல்வாங்க இல்ல ஹெச்பி அப்படினு சொல்லி சொல்வாங்க சரிங்களா சோ இந்த ஆட் பேங்க்ல பாத்தீங்கன்னா இந்த அட்ரஸ் உடைய வேல்யூஸ் எல்லாம் ஆட்ல இருக்கும் இந்த ஈவன் பேங்க்ல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு எல்லாம் ஈவன்ல இருக்கும் இங்க பாருங்க E0 ல இருந்து E4 வரைக்கும் சொல்லிருக்கமா இங்க E1 ல இருந்து E3 வரைக்கும் சொல்லிருக்கமா சோ நமக்கு 4 ஐ மீன் 4 4 ஆ பிரிச்சிருப்போம் சரிங்களா 4 செக்மெண்ட்ஸ் கூட நீங்க சொல்லலாம் சரியா சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படினா இதுலதான் இப்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இது பாக்க போறோம் சோ இப்ப மெமரி பேங்க்னு சொல்லிட்டோமா சோ நம்ம கிட்ட பாத்தீங்க அப்படின்னா பஸ் ஹை எனேபிள்னு ஒரு செலக்ட் லைன் இருக்கா நம்ம கிட்ட வந்து 8086ல 20 அட்ரஸ் லைன்ல ஃபர்ஸ்ட் LSB A0 தானே சோ அதையும் அந்த A0 அப்படிங்கிற அட்ரஸ் லைனை நம்ம இந்த பேங்க் செலக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றோம் சோ இப்போ என்ன சொல்றோம்னா இன் அட்ரஸ் லைன் A0 equal to 0 அப்படினா இட் ஸ்பெசிஃபைஸ் ஈவன் பேங்க் அண்ட் A0 equal to, I mean ஈவன் பேங்க செலக்ட் பண்ணிட்டோமா அடுத்து பஸ் ஹை எனேபிள் பாத்தீங்க அப்படினா இட் ஐ மீன் இட் இஸ் யூஸ்டு டு செலக்ட் தி ஆட் பேங்க் அப்படினு சொல்லி சொல்றோம் சரிங்களா சோ அத இங்க கொடுத்திருக்கோம் பாருங்களேன் சோ ஃபர்ஸ்ட் 00 அப்படினாக்கா 16 பிட் டேட்டா ஃப்ரம் போத் ஹை பைட் ஐ மீன் ஹையர் பைட் அண்ட் லோயர் பைட் அடுத்து 01 அப்படினா 8 பிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் பைட் அண்ட் 10 அப்படினாக்கா 8 பிட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லோயர் பைட் அண்ட் தென் 11 அப்படினாக்கா இது நம்ம பண்ண போறது இல்ல சரிங்களா புரியுதா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா நமக்கு வந்து ஐ மீன் பைஸ் ஹை எனேபிள் சொல்லும்போது சொல்லிருக்கேன் டேட்டா பிட்ல வந்து ஹையர் பொசிஷன்ல இருக்க மாதிரி பாத்துக்கும்னு சொல்லி சொல்லிருக்கேன் இல்லையா அதை தான் இங்க சொல்றாங்க அந்த ஹையர் பொசிஷனை தான் ஆட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம் நம்ம சரிங்க ஹையர் பைட்டை தான் நம்ம ஆட் பேங்க் அப்படின்னு சொல்லி சொல்றோம்
சோ ஐஓ இன்டர்ஃபேஸிங் வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோல ப்ரொவைட் பண்றேன். ஐஓ இன்டர்ஃபேஸிங்கோட சேர்த்து கேட்சியும் ப்ரொவைட் பண்றேன். உங்களுக்கு வந்து இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்கா இருக்க மாதிரி தான் இருக்கும். அகைன் இந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியற மாதிரி இருக்கும். சரியா? மேபி வந்து யூ வில் பி கெட்டிங் கன்ஃபியூஷன் தட் நம்ம எதுக்காக ரெண்டு டிகோடர் யூஸ் பண்றோம் அப்படிங்கறதுல இருக்கலாம். இல்ல ஏன் வந்து நம்ம இ ஐ மீன் நம்ம இந்த இடத்துல மெமரியில பார்த்தோம் இல்லையா, இங்க இ ஒன்ல இருந்து இங்க இ த்ரீ போட்டிருக்கோம் மேம், இங்க இ நாட்ல இருந்து இ ஃபோர் போட்டிருக்கோம் மேம், இந்த இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் வரலாம். சரிங்களா? உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டை நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்குனாலும் நீங்க கேளுங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச்.